வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th தமிழில் இருக்க பொருத்துக, அதாவது புக் பேக்கில் இருக்க எல்லா பொருத்தகையும் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க. ஸோ முதல் கேள்விக்குள்ளே போயிடலாம். இந்த முதல் கேள்வியில் இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உரைநடையுடைய அந்த தலைப்பு. ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்கிறத அந்த ஆசிரியர் பெயர் என்னென்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், தமிழ் அழகியல். ஸோ தமிழ் அழகியல் அப்படிங்கிற உரைநடையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தீசு நடராசன். தமிழ் அழகியல், தீசு நடராசன். செகண்ட் பாருங்க, நிலவுப்பூ. நிலவுப்பூ அப்படிங்கிற உரைநடையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு நிலவுப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். தேர்ட் பாருங்க, கிடை. ஸோ கிடைக்குடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன். ஸோ ராஜாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ விருந்துக்கெல்லாம் வந்து கெடா விருந்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த்து பாருங்கள், உய்யும் வலி. ஸோ உய்யும் வலி அப்படிங்கிற அந்த இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர். ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், தமிழ் அழகியல் வந்து பார்த்திங்கன்னா தீசு நடராசன், நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியன், கிடை கி ராஜநாராயணன், உய்யும் வலி பரளிசு நெல்லையப்பர். இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ் அழகியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க நடந்து வர்றதே ஒரு அழகு தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகு அப்படின்னா நடக்கிறது. ஸோ தமிழ் அழகியல், தீசு நடராசன். செகண்ட் பார்த்திங்கன்னா நிலவுப்பூ. ஸோ இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவை கட்டி சோறுட்டுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிலவு அப்படின்னா சிற்பி பாலகர்கள் அப்படின்னா குழந்தைகள். ஸோ சிற்பி பாலசுப்ரமணியம் நிலவுப்பூ. தேர்ட் பார்த்திங்கன்னா கிடை. ஸோ கிடா விருந்து வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்களுக்கு கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிடை கி ராஜநாராயணன். ஃபோர்த்து பாருங்கள், உய்யும் வழிக்கு வந்து பரளிசு நெல்லையப்பர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுளை உய்யும் வழி, கடவுளை வந்து சென்றடையும் வழி, அதாவது உய்யும் வழி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடவுளை போய் உய்யும் வழி தான் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நெல்லையப்பர் அப்படின்னாவே சிவபெருமானை தான் குறிக்கும். ஸோ அதனால தான் உய்யும் வழி நெல்லையப்பர். இரண்டாவது கேள்வி, அவன் அவள் யார். அவன் அவள் யார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிலீடு பெயர்கள். சரிங்களா, இது ஒரு டைப் ஆஃப் இது. சரிங்களா, அவன் அவள். ஸோ இதில் வந்து ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் சொல்லியிருக்கனால பதிலீடு பெயர்கள். செகண்ட் பாருங்கள், நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்படுத்தா தன்மை பன்மை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுனால உளப்படுத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்காக அதோட மீனிங் கிடையாது இது. ஸோ நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு, நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாகுது அந்த இடத்துல, அதனால் உளப்படுத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாம் முயற்சி செய்வோம். இந்த நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உளப்பாட்டு தன்மை பண்ணு. இதுக்கான மீனிங் கிடையாதுங்கிற உங்களுக்கு ஷார்ட்கட்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற விஷயம் சொல்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது உளப்படுத்தா தன்மை பண்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் உளப்படுத்தா தன்மை பண்மை. அடுத்து பார்த்திங்கன்னா நாம் முயற்சி செய்வோம், இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்குது. ஸோ அதனால் உளப்பாட்டு தன்மை பண்மை. சரிங்களா, ஸோ இதற்கான விளக்கம் வந்து நான் ஷார்ட்கட் தான், இது வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, இது ஷார்ட்கட். நாலாவது பாருங்கள், நாங்கள் நாம். இது என்ன அப்படின்னா தன்மை பன்மை பெயர்கள். ஸோ நாங்கள் அப்படிங்கிறது ஒரு அஞ்சாறு பேர் சேர்த்தி, ஸோ அது பன்மை. நாம் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்தி, அதுவும் பன்மை தான். ஸோ அது நாங்கள் நாம் அப்படிங்கிறதுனால தன்னை குறித்து ஒரு பன்மையை குறிக்கிறதுனால தன்மை பன்மை, தன்னை குறித்து அதுக்கப்புறம் பன்மையை குறிக்கிறதுனால தன்மை பன்மை பெயர்கள். சரிங்களா, இது ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ அவன் அவள் யார் அப்படிங்கிறது பதிலீடு பெயர்கள், நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை, நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை, நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். மூன்றாவது கேள்வி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பாடல் வரிகளில் இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதை அப்படியே பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரங்குகள். குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா குளிரால் நடுங்கின. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கூக்கு. குரங்குகள் குளிரால் நடுங்கின. செகண்ட் பார்த்திங்கன்னா பசுக்கள். பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. பசு அப்படின்னாவே டக்கு அடுத்து என்ன சொல்கிறது, சிமிலராக என்ன ஞாபகம் வரும், கன்று தான் ஞாபகம் வரும். ஸோ பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. தேர்ட் பார்த்திங்கன்னா பறவைகள். பறவைகள் மரங்களில் இருந்து விழுந்தன. ஸோ பறவை எங்கே வந்து உட்காரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே கூடு கட்டியிருக்கும், மரங்கள் தான். ஸோ பறவை அப்படின்னாவே மரங்கள் ஞாபகம் வந்துடும். ஸோ பறவைகள் மரங்களில் இருந்து வீழ்ந்தன. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா விலங்குகள். விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலை மறந்தன. விலங்குகள் என்ன பண்ணணும், நாம் சாப்பிடுவோம். விலங்குகள் வந்து மேய்ச்சலுக்கு போய் தான் சாப்பிடும். ஸோ விலங்குகள் அப்படின்னாவே மேய்ச்சல். ஸோ விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. சரிங்களா, இது ஒரு பாடலில் இருந்து ஒரு பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருத்துக்க. சரிங்களா, ஸோ குரங்குகள் குளிரால் நடுங்கின. செகண்ட் வந்து பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. தேர்ட் வந்து பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன. ஃபோர்த் வந்து விலங்குகள் மேய்ச்சலை தவிர்த்தன. நாலாவது கேள்வி பாருங்கள்,
ஸோ இதில் வந்து ஒரே ஒரு புள்ளியை வச்சு எழுத்து வர்றதுனால சரிங்களா, ஒரு ஒற்று வர்றதுனால ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டென்ஸோடைய மீனிங்கே மாறிடுது. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் தான். அந்த புள்ளி வச்ச ஒற்று எழுத்து வர்றதுனால எவ்வளோ ரெண்டு சென்டென்ஸில் என்னென்ன மாற்றம் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலை பாடினான், பாலை. ஸோ உங்களுக்கு வெறும் அந்த புள்ளி வைக்காத எழுத்து, அந்த பாலை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு என்ன வரும், பாலை திணை தான் டக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ அப்படியே எழுதிக்கோங்க, பாலை திணை பாடினான். ஸோ பாலை பாடினான், அந்த ஒற்றெழுத்து வராமல் வர அந்த பாலை பாடினான்னுக்கு பாலை திணை பாடினான் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாலை பாடினான், அது இப்புங்கிற எழுத்து இப்போ பாலை பாடினான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பாலினை பாடினான். ஒருவேளை மேபி ஆண் பால் பெண் பாலாக இருக்கலாம், அறுத்துப்பால் இன்பத்துப்பால் பொருள்பால். ஸோ அந்த எந்த இடத்துல அந்த மீனிங் வரும்னு தெரியல, எந்த மாதிரின்னு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆண் பால் பெண் பால் பலர்பால் அந்த பாலாக இருக்கலாம், அல்லது நூலில் வர அந்த அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வருது பாலினை பாடினான். ஏன்னா பாடுறது அப்படின்னா என்ன, ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணதை பாடுறது தான். ஸோ அப்போ பாலை பாடினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலினை பாடினான் சரிங்களா. ஸோ இப்போ வந்துச்சு அப்படின்னா பாலினைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நார்மலாக இப்போ வராமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அதை பார்த்தோன்னு என்ன தரும், பாலை திணை தான் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் பாலை திணையை பாடினான், இப்போ வந்துச்சு அப்படின்னா பாலினை பாடினான் அப்படின்னு வரும் சரிங்களா. தேர்ட் பாருங்கள், தேரை பார்த்தான். ஸோ இந்த தேரை அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா உடனே நீங்கள் தேர்னு போயிடக்கூடாது, தேரை. இந்த ஃபுல் லெட்டர்ஸ் படித்து பாருங்கள், தேரை. தேரை என்னவே ஒரு உயிரினம் தானே, தேரைன்னு சொல்லிட்டு உயிரினம் இருக்கு இல்லைங்களா. ஸோ தேரை அப்படிங்கிறத பார்த்த உடனே அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கணும், தேரை எனும் உயிரினத்தை பார்த்தான். ஃபோர்த்து பாருங்கள், இப்போ தேரை பார்த்தான் அப்படின்னா தேரினை பார்த்தான் சரிங்களா. இப்போ வந்துச்சுன்னா தேரினை பார்த்தான். ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒற்றெழுத்து வராமல் வரத நம்ம டைரெக்டாக யோசிச்சா போதும். இந்த ஒற்றெழுத்து வராமல் வர பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை பாடினான்னு எடுத்துக்கோங்க. ஒற்றெழுத்து வராமல் அந்த தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு பார்த்துக்கோங்க. ஐந்தாவது கேள்வி பாருங்கள், இதை வந்து திருக்குறளில் வர அந்த முக்கியமான வேர்டிங் மாதிரி அப்படியே சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேட்சான வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், அதாவது வையம்னா உலகம். ஸோ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாங்கு வாழ்பவன், ஸோ அதாவது இறந்தும் புகழ்பெற்று வாழ்கிறது அதுதான் வாழ்வாங்கு வாழ்பவன். அப்படி சொல்லப்படுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி சொல்லப்படுற நபரை வந்து நம்ம தெய்வத்துக்கு ஈக்குவலாக, ஒருத்தர் வந்து இறந்ததுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப பலகாலமாக அவரை போற்றி போற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவருடைய புகழ் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே தெய்வத்தில் வைக்கப்படுற அளவுக்கு ஒரு பெருமை பெற்றவர்கள் அப்படின்னு வரும் சரிங்களா. செகண்ட் பாருங்கள், பயன் தூக்கார் செய்த உதவி. பயன் தூக்கார் செய்த உதவி, அந்த குரல் அப்படியே வந்தது பண்ணிங்கன்னா நன்மை கடலிலும் பெரிது. ஸோ எந்த ஒரு பயனும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒருத்தர் செய்கிற உதவி வந்து பார்த்திங்கன்னா கடலை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாருங்கள், சினம். சினம் சினம் அப்படின்னா நம்மளை மட்டும் கொல்லாமல் நம்மளை சேர்ந்து இருக்கிறவங்களும் கொல்லும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சினம் வந்து கண்டிப்பாக தேவைங்க இந்த காலத்தில், அதுவும் இந்த கலியுக காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினம் தான் வந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பு. அது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தலையில் வந்து மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டோம்னா சினம் வந்து சேர்ந்த நம்மளை மட்டும் கொல்லாமல் சேர்ந்தாரையும் கொல்லும் சரிங்களா. நாலாவது பாருங்கள், காலத்தினால் செய்த நன்றி. ஸோ காலத்தினால் செய்த நன்றி வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தின் மானப்பெரிது. அதாவது நமக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்ட டைமில் எல்லாருமே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கப்போ எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து பேசுவாங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் சொல்லுங்கள் கொடுக்குறோம் அப்படிமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படிம்பாங்க, உண்மையான பிரச்சனை வரப்பில் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்ட டைமில் உதவி தேவைப்படுற டைமில் ஒருத்தர் உதவி செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஞானம், ஞானத்தின் மானப்பெரிது. அப்படின்னா உலகத்தையே கொடுத்தா கூட அது ஈக்குவல் இல்லை, உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் யார் அப்படின்னா தெய்வத்துள் வைக்கப்படும். செகண்ட் பார்த்திங்கன்னா பயன் தூக்கார் செய்த உதவி வந்து நன்மை கடலின் பெரிது. தேர்ட் பார்த்திங்கன்னா சினம், சினம் வந்து சேர்ந்தாரை கொல்லி. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி, ஞானத்தின் மானப்பெரிது. ஆறாவது கேள்வி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாச்சீர் அப்படின்னா அந்த மாலை முடியறது வந்து அப்படி எழுதணும், அதாவது தேமா புளிமா மாலை முடியுது அந்த மாதிரி சரிங்களா. ஸோ மாச்சீர் அப்படின்னா மாலை முடியறது, தேமா புளிமா மாலை முடியும். ஸோ அப்போ மாச்சீர் வந்து தேமா புளிமா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சீர், காய்ச்சீர் அப்படின்னா காயில் முடியறது, தேமாங்காய் புளிமாங்காய். தேர்ட் பார்த்திங்கன்னா விளச்சீர், விளச்சீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலை அப்படிங்கிறதுல முடியும். ஸோ அப்போ கருவிலம் கூவிலம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓரசச்சீர், ஓரசச்சீர் அப்படிங்கிறது நாள் மலை. ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன், மாச்சீர் அப்படின்னா தேமா புளிமா, காய்ச்சீர் அப்படின்னா தேமாங்காய் புளிமாங்காய், விளச்சீர் அப்படின்னா கருவிலம் கூவிலம், ஓரசச்சீர் அப்படின்னா நாள் மலர். ஏழாவது கேள்வி பாருங்கள்,
ஸோ அதாவது என்னென்னா அந்த பர்டிகுலர் பிளேஸு அந்த பிளேஸை குறிக்கிற இன்னொரு பெயர் அல்லது அந்த பிளேஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. திருவல்லிக்கேணி ஆறு, ஸோ திருவல்லிக்கேணி ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூவம் நதின்னு சொல்லப்படுறது. ஸோ திருவல்லிக்கேணி ஆறு கூவம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் செகண்ட், பக்கிங்காம் கால்வாய். ஸோ பக்கிங்காம் கால்வாய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவலிபுர செலவில் இருக்குது. மாவலிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பக்கிங்காம் கால்வாய் இருக்குது. தேர்ட் பார்த்திங்கன்னா பல்லாவரம். இந்த பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கல் கோடாரி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது என்னென்னா பழைய கற்கால கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ராபர்ட் ட்ரூஸ் போட் கண்டுபிடிச்சிருப்பார் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பல்லாவரம் வந்து கல் கோடாரி. ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எழும்பூர். எழும்பூரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அருங்காட்சியகம் சரிங்களா. நிறையா இருக்கும், நமக்கு இந்த ஆப்போசிட்டில் என்ன மேட்ச் பண்ண முடியுமோ அதை நம்ம மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு திருவள்ளிக்கேணி ஆறு கூவம், செகண்ட் வந்து பக்கிங்காம் கால்வாய் மாவலிபுர செலவு, பல்லாவரம் கல் கோடாரி, எழும்பூர் அருங்காட்சியகம். எட்டாவது கேள்வி, அதாவது இப்போ எடுத்துக்காட்டு திருக்குறள் அப்படின்னாவே பாலில் சொல்லுவோம் அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து கம்பராமாயணம்னா காண்டங்கள் அப்படின்னு நாம் மென்ஷன் பண்ணுவோம், ஆறு காண்டங்கள் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காதை சருக்கம் இளம்பகம் படலம் காண்டம் சொல்லிட்டு ஒவ்வொரு நூலுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதை சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம் காதை. ஸோ காதைன்னு சொல்லிட்டு எந்த பிரிவு அப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூலுடைய பிரிவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அப்போ சிலப்பதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 30 காதைகள் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதை தாங்க. ஸோ காதை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரிவில் எந்த நூலுடைய பிரிவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ காதை சிலப்பதிகாரம். இது எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்காங்கன்னா சில தப்பு பண்ணாங்கன்னா காதை பிடிச்சி திருவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சருக்கம். சருக்கம் அப்படின்னா சூளாமணி. சருக்கம் அப்படின்னா சூளாமணி. ஸோ சூளாமணி மாதிரி ஒரு கூர்மையான ஒரு சூளாயுதம் சொல்கிறோம் இல்லைங்களா, சூளாமணி மாதிரி ஒரு கூர்மையான முள்ளு காலில் குத்துச்சு அப்படின்னா சருக்குன்னு வலிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சருக்கம் சூளாமணி. தேர்ட் பார்த்திங்கன்னா இளம்பகம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் காதை 30 காதைகளுடையது நமக்கு ஞாபகம் வந்துடும், சில அதை நமக்கு டக்கு ஞாபகம் வருது, அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ இளம்பகம் வந்து பார்த்திங்கன்னா கந்தபுராணம். இளம்பகம் கந்தபுராணம். அடுத்து படலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. படலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. ஸோ இப்போ சீவகன் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய படம் காமிச்சாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், காதை சிலப்பதிகாரம், சருக்கம் சூளாமணி, இளம்பகம் கந்தபுராணம், படலம் சீவக சிந்தாமணி. ஒன்பதாவது கேள்வி பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் பொருட்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமந்திரிகை. ஆமந்திரிகைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடக்கை வாத்தியம். இடக்கை வாத்தியம் அதாவது இடது கையில் வாசிக்கக்கூடிய ஒரு இந்த வாத்தியம். செகண்ட் பாருங்க அரசு உவா. அரசு உவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பட்டத்து யானை அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பார்த்தீங்கன்னா கலஞ்சு. கலஞ்சு அப்படின்னா எடை அளவு அப்படின்னு அர்த்தம். எடை அளவு வெயிட் போடுற ஒரு கிலோ அரை கிலோன்னு சொல்லிட்டு கல் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்தமாரி கல்லை வந்து அந்த காலத்தில் வந்து கலஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா கலை. கலை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். மூங்கிலுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஸோ கலை அப்படிங்கிறது ஒரு மீனிங் தான். ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணுறோம், ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம், அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. அங்கே அரசு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா என்ன அரசர்கள் தான் அந்த காலத்தில் யானையில் மீனாக வச்சுருப்பாங்க. ஸோ அரசு உவா பட்டத்து யானை, கலஞ்சு எடை அளவு, கலை அப்படின்னா மூங்கில். பத்தாவது கேள்வி பாருங்கள், ஸோ இதுவும் வந்து திருக்குறள் ரிலேட்டட் தான் சரிங்களா. பாம்போட உடன் உறைந்தற்று, அதாவது பாம்பு கூட இருக்கிற மாதிரி இருக்க ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லாதவர். ஸோ இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு ரூமில் வைக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவங்க, இன்னொருத்தர் வந்து அநியாயத்துக்கு ஒரு டாக்ஸிக் பர்சன், விஷம் உடம்பே விஷம்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் ஒரு நல்ல பியூஸோ நார்மலான ஒரு பர்சன், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக விஷம் அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தையும் வச்சிருக்கிறது ஒரு ரூமில் வச்சிருக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்தாண்டு அந்த டாக்ஸிக் பர்சன் வந்து பாம்பு மாதிரி, இந்தாண்டு கூட ஒரு நார்மல் பர்சன் மாதிரி. பாம்பு கூட கொண்டு போய் உள்ளே வச்சா எப்படி இருக்கும்? அது என்ன இருந்தாலும் அந்த விஷத்தை கக்க தான் செய்யும், கொத்த தான் செய்யும் சரிங்களா. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையிலுமே இருக்கு இல்லைங்களா. ஸோ பாம்போட உடன் உறைந்தற்று அப்படிங்கிறது வந்து உடன்பாடு இல்லாதவர். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு ஒரு கொடுமைகள், ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பர்சன்ஸ் கூட இருக்கிறது வந்து பாம்பு கூட இருக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா செத்தார். செத்தார் அதாவது இவன் வாழ்றதே வேஸ்ட் பண்ண ஒரு செத்து போன ஜென்மம்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்க. செத்தார் அப்படின்னா கல் உண்பவர். உண்மையாலுமே இங்க எனக்குலாம் இந்த ட்ரிங்க்ஸ் பாக்குறீங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்களாம் பார்த்தா எனக்கு சத்தியமா இப்படிதான் தோணும். என்ன யாரு நினைச்சாலும் சரி, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க மேலே எனக்கு 10 பைசா கூட எனக்கு மரியாதை இருக்காது. ஏன்னே தெரியல, சின்ன வயசுலேருந்தே அது டிஃபால்ட். ஸோ செத்தார் அப்படின்னா கல் உண்பவர். அவங்கள சும்மா யாராவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போகிறீங்களா பார்த்தாவே நார்மலாகவே கண்டபடி திட்டணும்னு தான் எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அப்போ திருக்குறள்லேயே திருவள்ளுவரை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ கல் உண்பவர் அதாவது மது அருந்துபவர் வந்து பார்த்திங்கன்னா செத்தவருக்கு நிகராக வந்து திருவள்ளுவரே சொல்கிறார்.
ஏன்னா அந்த மது அருந்துபவர்களை பார்த்தோம்னா அவங்க மேலே ஒரு துள்ளி கூட ரெஸ்பெக்ட் வராது நார்மலாகவே. தேர்ட் பார்த்திங்கன்னா வறுமை தருவது, சீர் அழிக்கும் சூது. ஸோ வறுமை அதாவது சூது அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? ஸோ சூதாட்டம், அந்த காலத்தில் வந்து இந்த தாயம்லாம் விளையாடிட்டு சூதாட்டம், இந்த இப்போ வந்து வேறு மாதிரி சூதாட்டம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் வேறு, சூதாட்டம் வேறு, சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டங்கிறது இப்போ வேறு, அது வேறு. அந்த ரம்மி அதெல்லாம் சொல்கிறது தான் சூதாட்டம். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேர் நான் வாங்குறது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையா பேர்த்துக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வறுமை தருவது, நமக்கு வறுமை தர்றது எது அப்படின்னா அந்த சீர் அழிக்கிற சூது, சூது தான் வந்து வறுமை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுபவர் யார் அப்படின்னா தீக்காய்வார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீக்காய்வார். இகழ்வேந்தர் ஒரு தப்பான பர்சன் கூட இருக்கிறது வந்து தீக்காயத்தோடு எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சரி நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஸோ பாப்போட உடன் உறைந்தற்று உடம்பாடு இல்லாதவர், செத்தா கல் உண்பவர். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறது மூலமாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டால் கூட வந்து மறக்காது. தேர்ட் பார்த்திங்கன்னா வறுமை தருவது சீர் அழிக்கும் சூது. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தீக்காய்வார். பதினோராவது கேள்வி அறம். அறம் அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம்? அறம் அப்படின்னா அதாவது இப்போ இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஒரு கருத்து கொடுத்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு மேட்சான ஒரு பர்சன் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அறம் அப்படின்னா நம்ம எந்த நபரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மன். தர்மன் வந்து ரொம்ப அறத்தோடு இருந்திருக்காரு. ஸோ அறம் தர்மன். அடுத்து வலிமை. வலிமைனால் யாரை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா பீமன். வலிமையாகவே பீமனை தான் சொல்லுவாங்க. நீதி அப்படின்னாவே யாரை சொல்லுவாங்க? மனுநீதி சோழன், அவருடைய பெயர்லேயே நீதி இருக்குது. வள்ளல் அப்படின்னாவே யாரை சொல்லுவாங்க? கர்ணன். ஏன்னா கர்ணன் வந்து இறந்தப்போ கூட வந்து அவருடைய வள்ளல் தன்மையினால் அவருடைய உயிர் போகலையாம். அந்த டைமில் வந்து கர்ணன் போயிட்டு என்ன சொல்கிறாரு, இவர் விட்ட சாகவே மாட்டார் போல இருக்குது, அவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ நாளாக வள்ளல் தன்மையினால் வந்து உனக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு இது நல்ல ஒரு பெனிஃபிட்டு, ஸோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும், உன்னோட வள்ளல் தன்மை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கர்ணன் கேட்டிருப்பார். ஸோ அந்த இறந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க தருவாயிலும் தன்ட்டுருக்க அந்த வள்ளல் தன்மையை வாங்கின அந்த நல்லதெல்லாம் கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் இறப்பார். ஸோ அந்த அளவுக்கு கர்ணன் வந்து நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரீகால் பண்ணிடலாம். அறம் அப்படின்னா தர்மன், வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். பன்னெண்டாவது பாருங்க பெண். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், முன்னாடி பார்த்த மாதிரி தான். பெண் அப்படின்னா விளக்கு, ஒரு குடும்பத்துக்கு அவன் தான் வெளிச்சத்தை கொடுக்குற விளக்கு மாதிரி. பெண் இல்லாத, அதாவது ஒரு பெண் வந்து தாயாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ சகோதர சகோதரிகளாகவோ எந்த வகையிலுமே வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த வீடு வந்து இருண்ட வீட்டுக்கு சமம். இதை தான் வந்து பரதிதாசன் வந்து இருண்ட வீடுன்ற ஒரு நூலே எழுதியிருப்பாரு. நிறைய பேர்த்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு சிலர் வந்து அம்மா தான் முக்கியம், வர மனைவி முக்கியம் இல்லை நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆண் குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எந்த இடத்துல ஒரு பெண், அது அம்மாவாகவோ மனைவியாகவோ பெண் குழந்தையாகவோ சகோதர சகோதரியாகவோ மதிக்கப்படலையோ அந்த இடம் வந்து இரண்டு வீட்டுக்கு சமம் தான், அது எந்த வகை பெண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்கும், அந்த ரோல் அவங்கள பண்ண விடணும், சரிங்களா? ஸோ பெண் அப்படின்னா விளக்குக்கு ஈக்குவல். அடுத்து புறா. புறா அப்படின்னா டக்கு என்ன ஞாபகம்? சமாதானம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தராசு. தராசு அப்படின்னா நீதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தராசு அப்படின்னாவே என்ன சொல்கிறது, கோர்ட்லாம் கூட இந்த தராசு தானே வச்சுருப்பாங்க. ஸோ நீதி குறிக்கிறது. அடுத்து சிங்கம். சிங்கம் அப்படின்னா வீரத்தை குறிக்குது, சரிங்களா? மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். பெண்ணா விளக்கு.